ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நமக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, பேரண்ட்ஸுடைய பெர்மிஷனோட எங்களுக்கு மேரேஜ் ஆகணும். ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்போது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க மனநிலை மாறணும், அதற்காக ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாம் எல்லோருமே இப்போது 2021 உடைய எண்டில் இருந்துட்டுருக்கோம். ஸோ இந்த 2021 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு வருஷம் அப்படின்னே சொல்லலாம். ஃபினான்ஷியலாகவும் சரி, நான் மன ரீதியாகவும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் ஒரு 10 பேருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். நான் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு முதல் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன். ஸோ அந்த மெடிடேஷன்னால் நான் மட்டும் பலன் அடைஞ்சது போதுமா? ஸோ அதனால் நிறைய பேருக்கு மெடிடேஷன் மேலே விழிப்புணர்வு வரணும், ஓகேங்களா? ஸோ அந்த ரீசன்னாலேயே மெடிடேஷன் கிளாஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். வெறும் 3 நாட்களுக்கு தான், ஆனால் இந்த 3 நாட்களில் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மெடிடேஷன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 10 பேருக்கு இந்த ஃப்ரீ ஆஃபர் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் ஒரு 4 பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 6 பேர் நீங்களாகவே வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் இருந்து நிறைய பேர் வந்துட்டு அடிக்கடி காண்டாக்ட் பண்ணுவாங்க, பட் அவங்களால வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை, பிகாஸ் வந்துட்டு அங்கேருந்து மணி வந்துட்டு சென்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால. ஸோ அதனால் அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பேரண்ட்ஸுடைய சம்மதத்தோட மேரேஜ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது 1 டம்ளர் வாட்டர். ஏன் நிறைய மெத்தட்ஸில் வந்துட்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், தண்ணீருக்கு அதிகப்படியான ஈர்ப்பு சக்தி இருக்குது. நம்மளுடைய எண்ணங்களை, நமக்கு என்ன தேவையோ அதை ஈஸியாக தண்ணீர் பார்த்துங்க அப்படின்னா புரிஞ்சிக்கிட்டு நமக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மகாசக்தி பார்த்துங்க அப்படின்னா வாட்டருக்கு இருக்குது. அதனால் 1 டம்ளர் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அந்த பேப்பரில் க்ரீன் பென்னில் எழுதுங்க. முதல்ல யாருடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணலையோ அவங்களுடைய நேமை முதல் எடுத்த உடனே அந்த பேப்பரில் எழுதுங்க, ஓகேங்களா? அடுத்தது டிஸ்பிளே பண்ணுற அந்த ஸ்விட்ச்வேர்டை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணுங்க. டிவைன், ஆர்டர், அலவ், பிரிங், பர்ஃபெக்ட், கிறிஸ்டல், மேஜிக், பிகின், நவ், டன், வித், தேங்க்ஸ். இதை எழுதி அந்த டம்ளரில், அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே தொட்டு ஒட்டிருங்க. இதை நீங்கள் 9 நாளுக்கு ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? அந்த டம்ளரை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் ஹாப்பியான விஷுவலைஸ், ஓகேங்களா? ஃப்யூச்சரில் உங்கள் பேரண்ட்ஸோடு நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் இப்போ எழுதுனீங்க இல்லையா ஸ்விட்ச்வேர்டு, அதை 21 டைம் வந்துட்டு நீங்கள் வாய் விட்டு அந்த தண்ணீரில் மூச்சு காத்து படணும், ஓகேங்களா? வாய் விட்டு நீங்கள் வார்த்தைகளாக உச்சரிங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
முதல் நாள் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ, அழுகை இல்லாமல், கோபம் இல்லாமல், அந்த ஒரு வன்மம், அவங்களால தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், இவங்களால தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த வன்மம் எதுவுமே இல்லாமல் மனசை சாஃப்டாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு தான் இந்த மெத்தடை ஹேண்டில் பண்ணணும். முதல் நாள் நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஹேண்டில் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த வரப்போகிற 9 நாட்களுமே நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் உங்கள் கிட்டே இருக்கவே கூடாது. நீங்களும் உங்களுக்குள்ள நெகட்டிவான தாட்ஸை வளர்க்கக்கூடாது, வெளியில் நெகட்டிவான அதிர்வலைகளை வெளிப்படுத்தவும் கூடாது. இது மாதிரி நீங்கள் 9 நாட்களுக்கு தொடர்ந்து பாசிட்டிவாக மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சுவாச காற்று கூட பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஹாப்பியாக சந்தோஷமாக வாழும் பொழுது உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி உங்கள் கூட இருப்பாங்களோ அதை அப்படியே அழகாக விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை 21 டைம்ஸ்க்கு வந்து அந்த தண்ணீரை பார்த்து சொல்லுங்கள். உங்கள் மூச்சு காற்று அந்த தண்ணியில் படணும். நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், ஸோ லவ் அட்ராக்ட் பண்ணணும், மணி அட்ராக்ட் பண்ணணும், ஜாப் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கிளாஸஸ் எடுத்துட்ருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ் ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.